Hi students, this is Alex here. Exercise 11.4, question number 4. A ball is thrown vertically upward from the ground with a initial velocity of 39.2 meter per second. இப்போ நம்ம ஒரு ground எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஒரு ball வந்து நம்ம throw பண்றோம். Okay. இந்த ball வந்து இப்படி upward போய் மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆயிட்டு திருப்பி இங்க கிரவுண்டுக்கு வரும். இதோட இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 39.2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து 39.2 மீட்டர் பர் செகண்ட். இஃப் த ஒன்லி ஃபோர்ஸ் கன்சிடர் இஸ் தட் ஆட்ரிபியூட்டட் டு தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு. அது வந்து நமக்கு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு தெரியும். பட் இங்க வந்து இதை நம்ம ஜி அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? இது வந்து இனிஷியலா போகும்போது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி போறதுனால இதை நம்ம வந்து மைனஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா வந்து இது கம்மி ஆகும் இல்லையா. இந்த இடத்துல நம்ம அப்வர்ட் மோஷன் த்ரோ பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருக்கிற ஸ்பீடை விட போக போக கம்மி ஆகும். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சலரேஷன் வந்து கம்மி ஆகுது. ஸோ இப்போ இந்த ஜி வந்து -9.8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஹவு லாங் will it take for the ball to strike the ground is the first question. இப்போ நம்மளோட பேசிக் கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வெலாசிட்டி வரும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். இப்போ இதையே இன்டகிரேட் பண்றோம். ஆக்சலரேஷனை இன்டகிரேட் பண்ணா வெலாசிட்டி வரும். அதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு டிஸ்டன்ஸ் வரும். இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் இருக்கு, அதாவது ஜி இருக்கு. ஓகே, ஜின்றது -9.8 அப்படின்னு நமக்கு தெரியும். இதை நம்ம ஏனும் எடுத்துக்கலாம், ஜீனும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஏ அப்படின்னு நேம் பண்ணிடுறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு -9.8. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏவை வித் ரெஸ்பெக்ட் டு டியை இன்டகிரேட் பண்ணணும். அப்போ -9.8 dt அப்படின்னு வரும். அப்போ வி ஈக்குவல் டு, ஸோ இதோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா -9.8 t பிளஸ் சி ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இனிஷியலாக ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது டைம் வந்து ஜீரோவா இருக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு 39.2. இந்த கண்டிஷனை இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ 39.2 ஈக்குவல் டு -9.8 tக்கு ஜீரோ போட்டாச்சு பிளஸ் சி ஒன். அப்போ சி ஒன் வந்து 39.2 அப்படின்னு வரும். V equal to -9.8 t plus 39.2 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. நம்ம இன்னொரு கண்டிஷனை யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ இங்கே மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்போ மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்? இப்போ இந்த இனிஷியல் வெலாசிட்டி இங்கே கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து அப்வர்ட் மோஷன் போகும்போது வெலாசிட்டி கம்மியாகி கம்மியாகி இங்கே மேக்ஸிமம் ஹைட் வரும்போது வெலாசிட்டி ஜீரோ ஆகிடும். அப்போ நான் இந்த இடத்துல வெலாசிட்டி ஜீரோன்னு போட்டோம்னா அது எவ்வளோ டைம்ல மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ வென் டி ஈக்குவல் டு ஜீரோ, சாரி டி ஈக்குவல் டு ஜீரோ, வி ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது வெலாசிட்டி வந்து ஜீரோ ஆகும்போது அது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது. அப்போ ஜீரோ ஈக்குவல் டு -9.8 t பிளஸ் 39.2 அப்படின்னு வரும். இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 9.8 t is equal to 39.2 அப்படின்னு வரும். ஸோ t is equal to 39.2 by 9.8 அப்படின்னு கிடைக்கும். இதோட ஆன்சர் வந்து 4. அப்போ என்ன அர்த்தம்? டைம் வந்து 4 செகண்ட் ஆகும்போது இது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது. ஓகே, அப்போ இது மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ ஹைட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸோட எக்ஸ்பிரஷன் வேணும். அப்போ இந்த வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபர்தரா இன்டகிரேட் பண்ணணும். இப்ப எஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் வி வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஸ் இன்டகிரேட் பண்ணும். ஸோ டிடி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்ப எஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் -9.8 t பிளஸ் 39.2 வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதனால டிடி போட்டிருக்கோம். இது -9.8 t² / 2 பிளஸ் 39.2 t
plus C2 அப்படின்ற constant யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து டைம் வந்து ஜீரோவா இருக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ இல்லையா. இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப இங்க ஜீரோ வந்துடும், இங்க ஜீரோ வந்துடும், இங்க சி டூ வந்து ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்ப நான் சி டூ ஜீரோ நீங்க போட்டா எனக்கு ப்ராப்பரா எஸ்ஓட எக்ஸ்பிரஷன் வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து 4.9 அப்படின்னு வரும். இப்ப நான் எஸ்ஐ கிளியரா இங்க எழுதிடுறேன். ஸோ எஸ் ஈக்குவல் டு -4.9 டி ஸ்கொயர் பிளஸ் 39.2 டி பிளஸ் சி டூ தான் ஜீரோ இல்லையா. ஸோ சி டூலாம் நம்ம எழுத வேண்டாம். இதுதான் டிஸ்டன்ஸோட எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு சப்டிஷனாக சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆக்சலரேஷன் தான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அது வந்து டியூ டு கிராவிட்டின்னு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸோட டிஸ்டன்ஸ் கவர்டோட எக்ஸ்பிரஷன் வச்சுருக்கோம். இப்போ ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் த பால் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது டி வந்து 4 ஆகுது. அப்போ மறுபடியும் இங்கேருந்து 4 seconds மேலே ரீச் ஆகி மறுபடியும் அதே 4 seconds கீழே வரும். ஸோ சப்டிவிஷன் 1 வந்து டைம் ஈக்குவல் டு 8 seconds. ஏன்னா நம்ம இது வந்து கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகி திருப்பி கீழே வரும். இந்த 8 அப்படின்னா அப்வர்ட் மோஷனுக்கு 4 seconds, டவுன்வர்ட் மோஷனுக்கு 4 seconds. இப்போ சப்டிவிஷன் 2 பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பீட் வித் விச் இட் வில் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் கேட்டிருக்கிறதுல. இப்போ இது அப்வர்ட் மோஷன் வரும்போது இது அகெயின்ஸ்ட் கிராவிட்டி இல்லையா, அதனால நம்ம -9.8 அப்படின்னு எடுத்தோம். இப்போ டவுன்வர்ட் வரும்போது அது வந்து டுவர்ட்ஸ் தி எர்த் வரும். அப்போ இது வந்து நம்ம 9.8 அப்படின்னு எடுக்கணும். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ வந்து 9.8 அப்படின்னு தெரியும். இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வியோட வேல்யூ கிடைக்கும், அதாவது 9.8 இன்டூ டி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதில் கான்ஸ்டன்ட்லாம் போட்டு நான் அதை ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ வி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஏடிடி அப்படின்னு வரும். அப்போ இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் 9.8 டிடி அப்படின்னு வரும். அப்போ வி ஈக்குவல் டு இது வந்து டவுன்வர்ட் மோஷனுக்கு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ 9.8 டி பிளஸ் சி அப்படின்னு வரும். ஸோ இங்கே டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது வி ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது இந்த பொசிஷனில். அப்போ என்ன ஆகும், சியும் ஜீரோ ஆகிடும் இதை யூஸ் பண்ணும்போது. அப்போ ஃபைனலி வி ஈக்குவல் டு 9.8 டி அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிறதுக்கு டைம் வந்து 4 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. அப்போ டவுன்வர்ட் மோஷன் வந்து 4 seconds தான். அந்த 4 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 9.8 இன்ட்டு 4 அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 39.2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ த ஸ்பீடு வித் விச் இட் வில் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் அப்படின்றது 39.2 மீட்டர் பர் செகண்ட். இப்போ தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஹவு ஹை த பால் வில் ரைஸ். இந்த ஹைட் கேட்டிருக்காங்க, இங்கிருந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகுது இல்லையா, அது வந்து டைம் 4 seconds ரீச் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம டீயை வந்து 4 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எஸ் ஈக்குவல் டு -4.9, இது வந்து 4 square பிளஸ் 39.2 into 4. இப்போ இது வந்து -4.9 into 16 பிளஸ், இது மல்டிப்ளை பண்ண பிறகு 156.8 அப்படின்னு வரும். அப்புறம் இதை 16 மல்டிப்ளை பண்ணும் இல்லையா, இது நமக்கு -78.4 அப்படின்னு வரும் பிளஸ் 156.8. அப்போ எஸ் வந்து 78.4 meters. ஸோ நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு.